மை சேனல் சதர்ன் அரோமா. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் ஐகான் பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வந்து சூப்பரான சீரக சம்பா அரிசியில மட்டன் பிரியாணி எப்படி பண்றதுன்னு பாப்போம். இதுக்கு 1 கப் சீரக சம்பா அரிசியை வந்து நல்லா கழுவி ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுருக்கேன். இப்போ வந்து நம்ம மசாலா அரைச்சிடலாம். ஃபர்ஸ்ட் 2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, அரை அன்னாச்சிப்பூ இல்லைன்னா ஸ்டார் அனீஸ் சொல்லுவாங்க, ஒரு பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய், ஒரு ஜாவித்ரி இல்லைன்னா மேஸ், 1 டீஸ்பூன் பெப்பர் கடைசியாக. இதை வந்து மிக்சியில் போட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. பேஸ்ட் மாதிரி இருக்கணும். இது அரைச்ச அப்புறம் குக்கர் எடுத்திருக்கேன் நான், ஸ்டீல் குக்கர். அதை வந்து அடுப்பில் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே 2 பிரியாணி இலை போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து நீல பாக்கில் வந்து கட் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். நல்லா வந்து வணக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாகணும். நடுவிலே வந்து நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து மசாலா ஆட் பண்ணிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வந்து கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துடலாம். 2 சின்ன சைஸ் தக்காளி வந்து சேர்த்துருக்கேன். இப்போ வந்து நம்ம தயிர் சேர்த்துடலாம். 1/4 கப் தயிர் சேர்த்துக்கிறேன். நல்லா கெட்டியான தயிரை எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருந்த மசாலா இருக்குல்ல, அதை வந்து சேர்த்துடலாம். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ வந்து உப்பு கொஞ்சோண்டு சேர்த்திக்கோங்க. உப்பு வந்து நமக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு மட்டனை மட்டும் வேக வைக்க போகிறோம், அதனால் 3/4 கப்பு தண்ணி ஊற்றி இப்போ வந்து குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 விசில் விட்டு ஒரு 10 மினிட்ஸில் சிம்மில் வச்சு எடுத்துருங்க. இங்கே வந்து விசில் போயிடுச்சு, அதனால் நான் மட்டன் வெந்துச்சான்னு திறந்து பார்க்க போகிறேன். இங்கே வந்து மட்டன் சூப்பராக வெந்துடுச்சு. உங்கள் அங்கே வந்து மட்டன் வேகலைன்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் விசில் விட்டு எடுத்துருங்க. இப்போ வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, அப்புறம் வந்து புதினா இலை சேர்த்துக்கலாம். லைட்டாக கலக்கி விட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம வந்து மட்டனுக்கு 3/4 கப் தண்ணி ஊற்றிருக்கோம். நம்ம இன்னும் ஒரு 3/4 கப்பை ஊற்றணும். ஏன்னா நம்ம 1 கப் அரிசி எடுத்துருக்கோம்ல, மொத்தமாக வந்து 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி ஊற்றணும். ஏற்கனவே 3/4 கப் ஊற்றிருக்கோம். இப்போ வந்து 3/4 கப் போட்டு அரிசி போட்டு மூடி வச்சு. சீரக சம்பா அரிசி வந்து சீக்கிரமாக வெந்துடும். ஸோ வந்து 2 விசில் விட்டு ஒரு 5 மினிட்ஸ்லேயே ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து விசில் விட்டுடுச்சு. நான் வந்து திறந்து பார்க்க போகிறேன். வாங்க பார்க்கலாம் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்ட்டு. வா, சூப்பராக இருக்குல்ல. இப்போ வந்து லைட்டாக கலரி விட்டுக்கோங்க. ரொம்ப கலர வேண்டாம், லைட்டாக கலர்னாவே போதும். இந்த மாதிரி கொரோனா டைம்லலாம் வந்து வெளியில் சாப்பிட்றது அவ்வளோ சேஃப் கிடையாது. ஸோ எதாக இருந்தாலும் வந்து வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அரிசியை கலர சொன்னால் கரண்டியை வந்து ஜூம் பண்ணி காமிச்சிட்டு இருக்கீங்க. ஒழுங்கு கலருங்க. ஏமா இப்படி கத்துறீங்க? பா, அரிசி கீழே வந்துடுச்சு. விசில் போயிடுச்சு. இல்லை இல்லை இல்லை